வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என நரசிம்மரையே அடக்கிய சரபேஸ்வரர் தெரியுமா இரணியன் என்ற குல தலைவனோ பரமனை நோக்கி சாகாத வரம் வேண்டி தவம் செய்தான் கடும் தவத்தின் பயனாக பரமனிடம் இருந்து தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் முதலிய யாவற்றிலும் பகலிலோ அல்லது இரவிலோ வீட்டின் உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ எந்தவிதமான ஆயுதங்களாலோ தமக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற அரிய வரத்தினை பெற்றான் தன்னை எதிர்பார் யாரும் இன்றி தானே கடவுள் என்று கூறிக்கொண்டு தன்னையே கடவுளாக வணங்க வேண்டும் மற்ற யாரை தெய்வமாக தொழக்கூடாது என்று கூறி கொடுமையான ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு பிறந்த மகன்தான் பிரகலாதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் வேலையிலேயே நாரத முனிவரின் மூலம் திருமாலின் உபன்யாசம் கேட்டு சிறந்ததொரு பரந்தாமன் பக்தனாக பிறந்தான் பிரகலாதன் எந்த நேரமும் நாராயணனின் நாமம் சொல்லி வளர்ந்தான் பிரகலாதன் இதனை கண்ட இரணியனோ கடும் கோபம் கொண்டான் எவ்வளவு சொல்லியும் தன்னுடைய நாமத்தை சொல்லாத பிரகலாதனை தன்னுடைய மகனென்றும் பாராமல் பல வழிகளில் அழித்திட முயன்றான் பரந்தாமனின் அருளால் அனைத்திலிருந்தும் தப்பிய பிரகலாதனை நோக்கி எங்கே உன் நாராயணன் என கேட்க பிரகலாதனோ என்னுடைய நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூற கோபம் கொண்ட இரணியனோ அருகில் இருந்த தூணை தன்னுடைய கதை கொண்டு தாக்க அதிலிருந்து நரசிம்ம ஊரு கொண்டு வெளிப்பட்டார் பரந்தாமன் இரண்யனின் வரத்தின்படியே மனிதனாகவோ அல்லது தேவராகவோ விலங்காகவோ இல்லாமல் அனைத்தும் கலந்த கலவையாக நரசிம்மராக வந்து இரவும் பகலும் அல்லாமல் அந்த நேரத்தில் எந்த விதமான ஆயுதங்களும் இன்றி தன்னுடைய நகத்தினை கொண்டு வீட்டின் உட்புறமும் வெளிப்புறமும் இல்லாமல் வாசற்படியில் வைத்து இரணியனை வதம் செய்தார் பரந்தாமன் அசுரனின் குருதியை குடித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார் நரசிம்மத்தின் கோபத்தை தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமனை நாட பரமனோ சரபேஸ்வர பறவை உருவம் கொண்டு நரசிம்மத்தின் கோபத்தை தணித்தார் இவ்வாறு பிரகலாதன் மற்றும் தேவர்களுடைய நடுக்கத்தினை தீர்த்ததால் இவர் நடுக்க தீர்த்த பெருமான் என்று அழைக்கப்பட்டார் இந்த சரபேசரின் தோற்றமோ மிகவும் விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர் தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு இறக்கைகளும் நான்கு கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாழும் இந்த அபூர்வ பிறவி தோன்றியதும் போட்ட சப்தத்தில் நரசிம்மரே அடங்கியதாக சொல்வார்கள் சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவை மூன்றும் கண்களாகவும் கூர்மையான நகங்களோடும் நாலு புறமும் சுழலும் நாக்கோடும் காளி துர்கா ஆகியோரை தன்னுடைய ரக்கைகளாகவும் கொண்டு வேகமாக பறந்து பகைவர்களை அளிக்கும் இந்த சரபேஸ்வரரை பட்சிகளின் அரசன் என்றும் சாலுவேஸ்வரன் என்ற திருநாமத்துடனும் குறிப்பிடுகின்றனர் இவருடைய சக்தியாக விளங்குபவர்கள் பிரித்தியங்காரா மற்றும் சூழினி இதில் தேவி பிரித்தியங்காரா சரபேஸ்வரனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியதாகவும் இவளுடைய உதவியுடன் தான் நரசிம்மரின் உக்ரத்தையே அடக்கியதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன காஞ்சிபுராணத்தில் நரசிம்மரின் உக்ரத்தை அடக்க பரமசிவனோ வீரபத்திரரை அனுப்பியதாகவும் நரசிம்மமானது வீரபத்திரரை கட்டி போட்டு விட்டு வேடிக்கை பார்த்ததாகவும் உடனே சரபேஸ்வரராக வீரபத்திரர் உருமாறி நரசிம்மத்தை அடக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது லிங்கபுராண குறிப்புகளும் இந்த விதத்திலேயே குறிப்பிடுகிறது எப்படி இருந்தாலும் சரபேஸ்வரரின் சக்தியோ அளவிட முடியாதது சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றிற்கு மட்டும் அல்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்று கூறுகிறார்கள் இவரை கலியுக வரதன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா நரசிம்மரையே அடக்கிய சரபேஸ்வரர் யார் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே